அந்த மக்களுக்கு செல்லக்கூடிய குடிநீரில் மலத்தை கலந்து அவமதிப்பது என்றால் இதைவிட ஒரு மோசமான செயல் ஒரு நாகரிக சமூகத்தில் இருக்க முடியாது, முடியவே முடியாது. அங்க இருக்கக்கூடிய காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்கின்ற ஒரு நிலையை ஏற்பட்டு அதன் காரணமாக தமிழக காவல்துறையினுடைய டிஜிபி தலைமை இயக்குனர் அந்த விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி இருக்கிறார். இப்பொழுது சிபிசிஐடி ஒரு 10 பேரிடம் தீவிரமாக விசாரித்துக் கொண்டிருக்கிற செய்தி வந்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய சிற்றுண்டி சாலைகள், தேநீர் கடைகளில் எல்லாம் இரட்டை குவளை முறை, சுடுகாட்டில் நாங்கள் இடம் தர மாட்டோம் என்று சொல்லுவது, அவர்கள் ஊருக்குள் வழியாக பிணங்களை தூக்கி கொண்டு வரக்கூடாது என்று சொல்வது எல்லாம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் என்கின்ற ஒரு கிராமத்தில் அங்கே இருக்கக்கூடிய காலனிக்கு, தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழும் காலனிக்கு தண்ணீர் செல்லக்கூடிய தண்ணீர் வழங்குவதற்காக கட்டப்பட்ட அந்த மேல்நிலை நீர் தொட்டியில் மலம் சிலர் கொட்டி அதன் மூலம் அதை அறியாமல் அந்த தண்ணீரை குடித்த சில சிறுவர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அது பெரும் அரசியல் சிக்கலாக உருவாகி இப்படியெல்லாம் கூட தமிழகம் போன்ற வேறுபாடுகளை எல்லாம் தாண்டி செல்லக்கூடிய சிந்தனைகளை விதைத்த ஒரு மண்ணில் நிகழுமா என்று சிந்திக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்து இன்றைக்கு ஒரு 3-4 வாரங்கள் ஆகிவிட்டன. ஆனால் இதை செய்தவர்கள் யார், இந்த குற்றச்செயல் யாரால் எவ்வாறு நிகழ்த்தப்பட்டது என்பதனை இவ்வளவு காலமாக அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை விசாரணை செய்து ஒருவரை கூட கைது செய்யவில்லை, குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லை என்கின்ற அந்த நிலை மிகப்பெரிய அளவிற்கு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகிறது. ஒரு கிராமத்திற்குள் இப்படியான ஒரு செயலை செய்திருப்பவர் ஒரு சிலர், அவர்களை விசாரணையின் மூலம் கண்டறிவது என்பது ஒன்றும் பெரிய விடயம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்கின்ற ஒரு நிலையை ஏற்பட்டு அதன் காரணமாக தமிழக காவல்துறையினுடைய டிஜிபி தலைமை இயக்குனர் அந்த விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றியிருக்கிறார். இப்பொழுது சிபிசிஐடி ஒரு 10 பேரிடம் தீவிரமாக விசாரித்துக் கொண்டிருக்கிற செய்தி வந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய, இது உள்ளபடியே வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை, சாதிய வெறியின் ஆதிக்கத்தின் உச்சபட்ச ஒரு நிகழ்வாகும். அந்த மக்களுக்கு செல்லக்கூடிய குடிநீரில் மலத்தை கலந்து அவமதிப்பது என்றால் இதைவிட ஒரு மோசமான செயல் ஒரு நாகரிக சமூகத்தில் இருக்க முடியாது, முடியவே முடியாது. எப்படிப்பட்ட சாதி வெறி பாருங்கள், குடிக்கும் நீரில் மலத்தை கலப்பதா? தமிழ்நாடு என்னதான் நாம் சொன்னாலும் சமூக ரீதியாக, சிந்தனை ரீதியாக, சமூக ரீதியான சிந்தனை ஏற்றத்தாழ்வுகளை தாண்டி முன்னேறிய ஒரு மாநிலம் என்று சொன்னாலும் கூட இப்படி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக இடைநிலை சாதிகள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கிராமங்கள் சிலவற்றில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய சிற்றுண்டி சாலைகள், தேநீர் கடைகளிலெல்லாம் இரட்டை குவளை முறை, சுடுகாட்டில் நாங்கள் இடம் தர மாட்டோம் என்று சொல்லுவது, அவர்கள் ஊருக்குள் வழியாக பிணங்களை தூக்கி கொண்டு வரக்கூடாது என்று சொல்வது எல்லாம் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது இங்கே குறைவாக இருக்கலாம், ஆனாலும் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இது நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது, வழக்கு தொடரப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது, வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்குகள் தொடரப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் ஏன் ஒழிக்க முடியவில்லை, ஏன் இப்படிப்பட்ட ஜாதி வெறியர்களுடைய செயலை தடுக்க முடியவில்லை, முற்றுப்புள்ளி வைக்க முடியவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி.
இது தொடர்பாக சில ஊடகங்களில் நடந்த விவாதத்தின் பொழுது நான் ஒன்றை குறிப்பிட்டேன். ஒரு கிராமத்தில் இவ்வாறு தீண்டாமையோ அல்லது தீண்டாமையை கடைபிடிக்கக்கூடிய அவர்களை தாழ்த்தக்கூடிய செயல்களில் ஈடுபடக்கூடிய கிராமங்களில் அந்த குற்றத்திற்கு காரணமானவர்களை தண்டிக்கக்கூடிய சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் கூட ஒரு பஞ்சாயத்து அந்த கிராம பஞ்சாயத்தின் மீது அரசமைப்பு ரீதியான நடவடிக்கையை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று சொன்னேன். அது என்னவென்றால், ஒரு சிலர் குற்றச்செயலை செய்து விட்டார்கள், அதற்காக ஒரு கிராமத்தையே பாதிப்பதை என்று கேட்கலாம். என்னை பொறுத்தவரை ஒரு சிலர் செய்யக்கூடிய அந்த குற்றங்கள், அந்த குற்றவாளிகளை அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோ பெரிய மனிதர்களோ அல்லது மற்றவர்களோ யாருமே பிடித்து கொடுப்பதில்லை. காவல்துறையே பார்த்து கிருத்து ஏதாவது பிடித்தால் மட்டுமே உண்டு. அதிலும் அவர்கள் வழக்கில் மிக சுலபமாக நீதிமன்றத்தில் விடுதலை பெற்று வெளியாகி விடுகிறார்கள். ஏனென்றால் யாரும் சாட்சி சொல்ல வருவதில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் நான் சொன்ன அந்த விடயம் என்னவென்றால், இப்படி தீண்டாமையை கடைபிடிக்கக்கூடிய கிராமங்களுக்கு ஒரு முறை வழக்கு தொடர்ந்து குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டிக்கலாம், வழக்கு தொடர்ந்து தண்டிக்கலாம். அதே இடத்தில் மீண்டும் அந்த குற்றச்செயல் நடந்தால் அந்த கிராமத்திற்கு செல்லக்கூடிய மின் தொடர்பை துண்டிக்க வேண்டும், அல்லது அடுத்த கட்டமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த ரேஷன் மூலம் கொடுக்கக்கூடிய ரேஷன் பொருட்களை நிறுத்த வேண்டும், ரேஷன் கடைகளை மூட வேண்டும். மூன்றாவதாக பரிந்துரை செய்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கூட்டுறவு சங்கங்களினுடைய அந்த வங்கியை செயல்படாமல் முடக்க வேண்டும். ஒரு சிலர் செய்த குற்றத்திற்காக ஒட்டுமொத்த கிராமம் பாதிக்கப்படும் என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டால்தான் இப்படிப்பட்ட குற்றச்செயல்கள் நிகழ்த்தக்கூடியவர்களை அந்த கிராம மக்களை பார்த்து பிடித்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அல்லது தண்டிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். கிராம சபை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர்கள் இப்படிப்பட்ட ஜாதி வெறியர்களை ஒடுக்கி ஒரு கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டுமென்றால் இப்படி செய்தால்தான் முடியும். யாரும் சாட்சி சொல்லவும் வரமாட்டார்கள், காட்டி கொடுக்கவும் மாட்டார்கள் என்றால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும். எவ்வளவு பெரிய அவலம் அது! இவர்களும் ஒன்றும் கல்வி ரீதியாக சமூக ரீதியாக உயர்ந்தவர்கள் அல்ல. இந்தியாவில் கடைபிடிக்கப்படக்கூடிய இந்த சாதிய கட்டமைப்பில் எல்லோரும் பிராமண சமூகத்திற்கு கீழ்பட்டவர்களாகத்தான், கீழ்நிலையில் உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்டவராக இருந்தாலும் தாழ்த்தப்பட்டவர்களாலும் எல்லாமே பட்டியலின சமூகம்தான். அவ்வாறு இருக்க இப்படியான ஒரு வெறித்தனமான செயல்களில் ஈடுபடுபவர்கள் அதற்கான பொறுப்பை நன்றாக விவரம் தெரிந்திருந்தும் அவர்களை தடுக்க தவறிய அந்த பஞ்சாயத்துகளின் மீது சுமத்த வேண்டும், பொறுப்பாக்க வேண்டும். ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி. இப்பொழுது இலங்கையில் இன அழித்தல் நடந்தபோது அதை செய்த இராணுவத்தினரை அடையாளம் கண்டாலும் கூட அதனை தண்டிக்கக்கூடிய, அதற்கு பதில் சொல்லக்கூடிய பொறுப்பு இலங்கை அரசிடம்தான் சர்வதேச மனித உரிமை பேரவை கேட்கிறது, இன்டர்நேஷனல் ஹியூமனிடேரியன் கவுன்சில் கேட்கிறது, மனித உரிமைகள் ஆணையம் கேட்கிறது. அதுபோலத்தான் இதுவும் பார்க்க வேண்டும் என்று தமிழக அரசை, முதலமைச்சரை நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த பஞ்சாயத்தை பொறுப்பாக்குங்கள், பொறுப்பாக்கி அதற்கு போகக்கூடிய கிராண்ட்ஸ் நிதி உதவிகளை நிறுத்துங்கள். நீங்கள் முதல்ல அவங்கள பிடிச்சி கொடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா போலீஸில் மட்டும் நான் சாதியம் கிடையாதா? எல்லாவற்றிலும் இருக்கிறது, அது மட்டும் தனியாக ஒன்றும் இருந்துடாது. எனவே இப்படிப்பட்ட ஈன செயல்கள் இதற்கு மேலும் நிகழாமல் தடுக்க வேண்டுமென்றால் இப்படி அந்த பஞ்சாயத்தையை பொறுப்பாக்கி அதன் மூலம் அதற்கு எதிரான தடைகளை, சாங்ஷன்ஸ் அறிவித்து தனிமைப்படுத்த வேண்டும். அப்பொழுது தான் ஒரு கிராமமே ஒன்றுபட்டு செயல்பட்டு இப்படியான தீண்டாமை தொடர்பான நடவடிக்கைகளில் இருந்து தங்களை தற்காத்து கொள்ளவும் அதில் ஈடுபடக்கூடியோரை தடுக்கவும் முடியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக
உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.